Hello friends, welcome to AS Multi Creativity Channel. இன்னைக்கு வந்து நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா வெல்க்ரோ ஜிப் இல்லாமல் வந்து நம்ம பவுச் வந்து ரெடி பண்ண போகிறோம். ஆல்ரெடி வந்து மூணு ஐடியாஸ் வந்து போட்டிருக்கோம், அது இன்னும் பார்க்கலனா கீழே லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மூணு ஐடியாஸ் வந்து போட போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சமான வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் பார்க்கலாம். மறக்காமல் பெல் ஐக்கானையும் வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, ஃபஸ்ட்டு மெத்தட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இன்விடேஷன் கார்டு இருக்குல்ல, அதான் வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் இன்விடேஷன் கார்டு தான் எடுக்கணும்னு இல்லை, கொஞ்சம் கனமாக இருக்க மாதிரி எந்த அட்டைனாலும் எடுத்துக்கலாம், சார்ட் பேப்பர் கூட எடுத்துக்கலாம். முடிஞ்ச வரை வந்து கனமாக இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க, அப்போ தான் நம்ம வந்து பவுச் மேக் பண்ணும்போது நமக்கும் வந்து கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பக்கம் இன்விடேஷன் கார்டில் ஒரு பக்கம் மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை நம்ம வந்து ரோல் பண்ணிக்க போகிறோம். ஸோ எந்தளவு வேணுமோ அந்தளவு ரோல் பண்ணிக்கிறலாம். பட் வந்து முக்கியமாக நமக்கு என்ன தேவைன்னு மூடி, வாட்டர் கேன் மூடி இருக்கும்ல, பெரிய வாட்டர் கேன்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி மூடி தான் வந்து ரெண்டு எடுத்து வச்சுருக்கேன். அந்த மூடி வந்து கரெக்டாக வந்து அந்த ரவுண்ட் பண்ணுறோம்ல, ரோல் பண்ணுறோம்ல, அப்போ மூடுறப்ப வந்து கரெக்டாக இருக்கணும். ஏன்னா இது இதுதான் வந்து நம்ம மூடியாக யூஸ் பண்ண போகிறோம். ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுற மாதிரி, அதாவது ரொம்ப லூஸாகவும் இல்லாமல் நம்ம ஃபிட் பண்ணவும் முடியாமல் இருக்காமல் கரெக்டாக வந்து டைட்டாக ஃபிட்டாக இருக்க மாதிரி நம்ம வந்து அந்த கார்டு இருக்குல்ல, இன்விடேஷன் கார்டு, அதை வந்து ரோல் பண்ணி எடுத்துக்கணும். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்தளவு வேணும்னு நான் வந்து வச்சு பார்த்துட்டேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து அதை ரோல் பண்ணி நம்ம ஃபிட் ஒட்டிக்கிறணும் அந்த இன்விடேஷன் கார்டை. ஸோ அதனால் வந்து கரெக்டாக நம்ம மார்க் பண்ணிட்டோம்னா இன்னுமே ஈஸியாக இருக்கும். நான் வந்து எந்தளவு வேணும்னு வந்து கரெக்டாக மெஷர் பண்ணிட்டேன், ஸோ அதனால் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா இந்த சைடு தான் நம்ம வந்து க்ளூ அப்ளை பண்ணி ஒட்ட போகிறோம். உங்ககிட்ட ஃபெவ்பாண்ட் இருந்துச்சுன்னா ஃபெவ்பாண்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து டபுள் சைட் செலோ டேப் இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணி இதை வந்து ஒட்டிக்க போகிறேன். நான் அதனால தான் சொன்னேன், ஃபெவிபாண்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்கன்னு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மார்க் பண்ணோம்ல, ஸோ அந்தளவு மட்டும் நம்ம இன்விடேஷன் கார்டு இருந்தால் போதும். அதனால் வந்து எக்ஸ்ட்ரா உள்ளதை நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி டபுள் சைட் செல்லோ டேப்பை வந்து உள் பக்கமாக, அதாவது அந்த மார்க் பண்ணோம்ல அதுக்கு கீழே உள் சைடு வந்து ஒட்டிட்டேன். நான் சொன்ன மாதிரி ஃபெவ்பாண்ட் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. என்கிட்ட இப்போதைக்கு நிஜமாலே ஃபெவ்பாண்ட் இல்லை, அதனால தான் நான் இதை யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ வந்து ஸ்டிக்கர் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம ரோல் பண்ணி அதை வந்து ஒட்டிக்குவோம். ஸோ முதல்ல வந்து நான் மார்க் பண்ணனால எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு, அதனால் நான் வந்து கரெக்டாக அந்த சைஸில் வந்து அப்படியே வந்து ஒட்டிட்டு கரெக்டாக வந்து ஃபிட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதனால் வந்து எனக்கு அந்த மூடி வந்து மாற்றப்போ வந்து ஈஸியாக இருந்துச்சு, கரெக்டான சைஸுக்கு வந்து எனக்கு இருந்துச்சு. ஸோ நீங்களும் வந்து மெஷர் பண்ணி வந்து ஒட்டிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து நம்மளோட பவுச் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து மூடி பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. கரெக்டாக இருக்குது பாருங்கள், கரெக்டான ஃபிட்டான இருக்குது. லூஸாக இருந்துச்சு அப்படின்னா அப்படியே வேஸ்ட்டாக போயிடும். ஸோ கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நீங்கள் வந்து ஒட்டிக்கோங்க. அவ்வளோதான், இப்போ இதை வந்து கொஞ்சம் டெக்கரேட் பண்ணிக்க போகிறோம். மூடி மட்டும் ப்ளூ கலரில் இருக்கனால ஒரு மாதிரி இருக்குது. ஸோ ஆல்ரெடி வந்து இன்விடேஷன் கார்டு கட் பண்ணது இருக்குல்ல, அதில் உள்ள பீஸ் இருந்துச்சு. ஸோ அதையும் வந்து நம்ம ஒட்டிட்டோம் அப்படின்னா வந்து ஃபுல்லாகவே பார்க்குறதுக்கு கோல்டன் கலரில் ஒரே மாதிரியான பேட்டர்னில் வந்து நமக்கு இருக்கும். அதனால் மூடிக்கு சைடில் மட்டும் நான் ஒட்டியிருக்கேன், மேலே உள் சைடெலாம் அந்த மாதிரிலாம் ஒட்டலை, சைடில் மட்டும் நான் ஒட்டி இப்போ காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒட்டினே பாருங்கள், நான் சொன்ன மாதிரி சைடில் மட்டும். அவ்வளோதான், இப்போ வந்து ஃபுல்லாகவே நமக்கு கோல்டன் கலரில் ரெடி ஆயிடுச்சு. ஓகே, இப்போ இதை இப்படியே யூஸ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கிறலாம், பட் வந்து இது கொஞ்சம் டெக்கரேட் பண்ணால் நமக்கு நல்லாயிருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம பென் ஸ்கேல் இதெல்லாம் வந்து போட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கும் வந்து ஒரு கிளாரிஃபை தெரியும், இதை கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து நீடில் பென்சில் ஸ்கேல் இதெல்லாம் போட்டு பார்த்தேன், ரொம்பவே நல்லா இருக்குது. நீங்கள் வந்து ரெண்டு சைடுமே இது வந்து ஓப்பனாக இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு ஒரு சைடு மட்டும் ஓப்பனாக இருக்க மாதிரி போதும் அப்படின்னா ஒரு சைடு மட்டும் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிக்கோங்க அப்படியே மூடியோட அந்த கார்டை. இப்போ வந்து நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுக்காக ரோஸ் ஃப்ளவர் ஸ்டிக்கர் இருக்குல்ல, அதுதான் வந்து சிம்பிளாக வந்து ஒட்டிக்கிறேன். அந்த ஸ்டிக்கர்லே பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஸ்டிக்கர் இருந்துச்சு. ஸோ அதை வந்து ஒரு சைடு மூடிக்கு மட்டும் நான் வந்து ஒட்டிக்க போகிறேன். அவ்வளோதான், எனக்கு இந்த ஐடியாவும் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா வந்து வெல்க்ரோ ஜிப் இல்லாமல் பார்த்தீங்கன்னா என்னால் முடிஞ்ச வரை உங்களுக்கு ஐடியாஸ் கொடுத்துட்ருக்கேன், இன்னுமே ஐடியாஸ் இருக்குது. ஓகே, ஃபஸ்ட் ஐடியா முடிஞ்சிருச்சு, நம்ம செகண்ட் ஐடியாவுக்கு இப்போ போகலாம். செகண்ட் ஐடியா பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு குட்டி பாட்டில், இது வந்து 10 ரூபீஸ் ஜூஸ் பாட்டில், அந்த பாட்டில் தான் வந்து எடுத்திருக்கேன். கரெக்டாக வந்துச்சு, சரி அப்படியே சொல்லிட்டு உங்களுக்கும் ஷேர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பண்ணி பார்த்தேன். கரெக்டாக வந்தோன்னே உங்களுக்கும் ஷேர் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ வந்து இதில் உள்ள மேலே உள்ள மூடி ரிமூவ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டிலை வந்து கட் பண்ணிக்க போகிறோம். ரெண்டு வாட்டர் பாட்டிலையும் கட் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிரான்ஸ்பரண்டாக இருக்குல்ல அந்த பாட்டிலை வந்து கட் பண்ணி காட்டுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக வந்து கட் பண்ணிக்க போகிறேன், அதாவது மேலே வந்து மொத்தமாக டோட்டலாக நமக்கு தேவை இல்லை, கீழே அந்த சென்டர்லேருந்து இருக்குல்ல அது மட்டும் தான் நமக்கு தேவை. ஸோ சேமான லெவலில் இருக்க மாதிரி நான் வந்து
கட்டர் யூஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதே மாதிரி ரெண்டு பாட்டிலும் ஒரே மாதிரி சேமான லெவல்லலாம் நம்ம கட் பண்ணக்கூடாது. அப்படி கட் பண்ணோம்னா நம்ம பாக்ஸ் மாதிரி யூஸ் பண்ண முடியாது. இந்த பாட்டில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்னதாக வந்து கட் பண்ணிக்க போகிறேன். அந்த பாட்டில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக வந்து கட் பண்ணிக்க போகிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், அதாவது அந்த மேலே உள்ள சைடும் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி க்ரீன் கலர் பாட்டிலில் வந்து கட் பண்ணியிருக்கேன். அப்போ தான் நமக்கு வந்து உள்ளே ஃபிட் பண்ணும் போது அப்படியே வந்து ஃபிட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், ஈஸியாக வந்து ஃபிட்டாக இருக்குது. நமக்கு வந்து இதை வந்து பாக்ஸ் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். லைட்டாக பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், லைட்டாக வந்து அப்படியே பெண்ட் ஆன மாதிரி இருக்கும். ஸோ இந்த பாட்டில் க்ரீன் பாட்டில் பெருசாக இருக்குது, சின்ன அந்த டிரான்ஸ்பரண்ட் பாட்டில் வந்து சின்னதாக இருக்குது. ஓகே, இப்போ வந்து இதை கொஞ்சம் டெக்கரேட் பண்ணிடலாம். பாக்ஸ் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து பெயிண்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு கலர் பேப்பர் ஒட்டணுன்னாலும் ஒட்டிக்கலாம், இல்லை கிளாத்து கிளிட்டர் ஷீட் இந்த மாதிரி கூட நீங்கள் ஒட்டிக்கலாம். எனக்கு வந்து பெயிண்ட் பண்ணும் போல இருந்துச்சு, அதனால் நான் வந்து பெயிண்ட் பண்ணியிருக்கேன். டபுள் கோட்டிங் பண்ணுறதுக்காக ஒயிட் கலர் பெயிண்ட்டும் அதுக்கு மேலே மெட்டாலிக் பெயிண்ட்டும் வந்து பண்ணியிருக்கேன், ப்ளூ கலர் மெட்டாலிக் பெயிண்ட்டு. ஓகே, இதே மாதிரி தான் வந்து ரெண்டுக்குமே பெயிண்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் சொன்ன மாதிரி ரெண்டுக்குமே பெயிண்ட் பண்ணி எடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் டெக்கரேஷனுக்காக ஸ்டோன்ஸ் வந்து ஒட்டினேன். பட் வந்து ஃபஸ்ட்டு நான் இதை ஒட்டிட்டு அதுக்கப்புறம் ரிமூவ் பண்ணிவிட்டேன். அந்தளவு வந்து லுக்காக இல்லை. ஏன்னா நான் வந்து இதுக்கப்புறம் வந்து டோரா ஸ்டிக்கர் ஒட்டினேன். டோரா ஸ்டிக்கருக்கும் இந்த ஸ்டோன்ஸுக்கும் வந்து நல்லா இருக்க மாதிரி எனக்கு தெரியல, ஒரு மாதிரியாக இருந்துச்சு. அதனால் எடுத்துகிட்டு நான் டேப் தான் ஒட்டினேன். ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒட்டினால நான் இப்போ வந்து காட்டியிருக்கேன். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான் வந்து கீழே உள்ள பாட்டிலும் மேலே உள்ள பாட்டிலும் நான் ஒட்டியிருந்தேன். நெக்ஸ்ட்டு வந்து நான் சொன்ன மாதிரி டோரா ஸ்டிக்கர் தான் வந்து ஒட்டி போகிறேன். இந்த கீழ் சைடும் மேல் சைடும் வந்து ஒட்டிக்க போகிறேன். உங்களுக்கு எந்த மாதிரி டெக்கரேஷன் பண்ணணுமோ நீங்கள் பண்ணிக்கலாம். கிளாத் மட்டும் ஒட்டிட்டு கூட ஒட்டுக்கலாம். அவ்வளோதான் நம்மளோட பாக்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், ஜிப்பும் வெல்க்ரோ இல்லாத மாதிரியான ஒரு பாக்ஸு. அதுவும் இதை எப்படி யூஸ் பண்ணணும்னு நான் வந்து சொல்கிறேன். பிடிச்சி அப்படியே வந்து இழுக்கிற மாதிரி நம்ம யூஸ் பண்ணக்கூடாது, ரொட்டேட் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணணும். ஃபஸ்ட் வந்து இதுக்குள்ளே வந்து திங்ஸ் எல்லாம் வச்சு காட்டுறேன். எவ்வளோ திங்ஸ் வச்சுருக்கேன் பாருங்கள், சூப்பராக இருக்கும் கேரி பண்ணுறதுக்கு. அதே மாதிரி கீழே விழுகவே விழுகாது, அதே நான் உங்களுக்கு வந்து டெஸ்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ கரெக்டாக இந்த மாதிரி வச்சுட்டு லைட்டாக ரொட்டேட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான் நல்லா ஃபிட் ஆயிரும். இப்போ வந்து நான் உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த சைடு அந்த சைடு கவுத்தி காட்டுறேன், விழுகவே விழுகாது பாருங்கள். அந்தளவு ஸ்ட்ராங்காக இருக்கும், நல்லா வந்து கிரிப்பாக பிடிச்சிக்கிறோம். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்னேன்ல, ஸ்டோன் ஒட்டினது எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துட்டு நான் வந்து கலர் டேப் வந்து ஒட்டிட்டேன். டிசைனர் டேப்பு இப்போ பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. சென்டரில் கொஞ்சம் ஸ்டோன்ஸ் மட்டும் ஒட்டியிருக்கேன், அவ்வளோதான். நம்மளோட டோரா பாக்ஸ் வெல்க்ரோ ஜிப் இல்லாமல் ஒரு பென்சில் கேஸ் வந்து ரெடி பண்ணிட்டோம். தாராளமாக இந்த மாதிரி ஒரு பாட்டில் கிடச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள் நான் எப்படி வந்து ரிமூவ் பண்ணுறேன்னு. ரொட்டேட் பண்ணிட்டு தான் இந்த பாக்ஸை வந்து ரிமூவ் பண்ணி உங்களோட திங்ஸை வந்து எடுத்துக்கணும். சப்போஸ் நீங்கள் பிடிச்சி அப்படியே வந்து இழுத்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே வந்து வெளியே எல்லா திங்ஸும் அப்படியே செதறிட்டு வந்துடும். இப்போ பாருங்கள் நான் அந்த மாதிரி உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ அப்படியே பிடிச்சி இழுக்கிறேன் பாருங்கள், எல்லா திங்ஸுமே அப்படியே வந்து விழுந்துருச்சு பாருங்கள். நீங்கள் வந்து சப்போஸ் நின்றுட்டு அப்படியே திறக்கிறீங்கன்னா அப்படியே எல்லாமே கீழே விழுந்துடும். அதனால் லைட்டாக நீங்கள் க்ளோஸ் பண்ணும் போது ஓப்பன் பண்ணும்போது ரொட்டேட் பண்ணிட்டு பண்ணணும். ஓகே, அவ்வளோதான். தேர்ட் மெத்தட் வந்து பார்த்துடலாம். தேர்ட் மெத்தட் எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு மெத்தடு. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓஹெச்பி ஷீட், லேமினேஷன் ஷீட்னு சொல்லுவோம்னா அந்த ஷீட் தான் வந்து எடுத்திருக்கேன். ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட்டு பார்ட்டில் இந்த மாதிரி ஷீட் யூஸ் பண்ணி பண்ணியிருப்போம். கொஞ்சம் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்கும், அதே மாதிரி இல்லை. பட் வந்து இது வந்து அதை விட வந்து கொஞ்சம் சேஃபாக இருக்கும். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷீட் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு நம்ம அதுக்கு பண்ணோம்ல அதே மாதிரி தான், டபுள் சைட் செல்லோ டேப் எடுத்து ஒரே ஒரு ஓரத்தில் மட்டும் அப்படியே ஒட்டிக்கிறேன். நான் சொன்ன மாதிரி இதுக்கு வந்து ஃபெபாண்டே யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்லாக ஒட்டினதுக்கப்புறம் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு அதுக்கு பண்ணோம்ல அதே மாதிரி ரோல் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு வந்து பிரிங்கிள்ஸ் சிப்ஸ் பாட்டில் இருக்குல்ல, அதுதான் வச்சு ரோல் பண்ணிக்க போகிறேன். இந்த மாதிரி ரோல் பண்ணுறப்போ ரொம்ப அப்படியே டைட்டாக பிடிச்சி ரோல் பண்ணிடாதீங்க, ஏன்னா இந்த பாட்டிலேருந்து எடுக்கிறதுக்கு அந்தளவு நான் கஷ்டப்பட்டேன். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் பார்த்து லூஸாக அப்படியே ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க, அப்போ தான் ரிமூவ் பண்ண முடியும். இப்போ ஸ்டிக்கர் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரோல் பண்ணி இந்த ஷீட்டை வந்து எடுத்துக்குவோம், அவ்வளோதான். இப்போ வந்து பாட்டிலில் வந்து பாட்டிலேருந்து அந்த ஷீட்டை வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கீழ் பக்கம் இருக்குல்ல, அந்த ஒரு பக்கம் நம்ம அதில் வந்து க்ளூ அப்ளை பண்ணோம். இதில் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா ஸ்டாப்லர் இருக்குல்ல, அந்த ஸ்டாப்லரை வந்து ஃபுல்லாக அடிச்சுக்க போகிறேன். இந்த மாதிரி ஃபுல்லாக அடிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து ஃபுல்லாக க்ளோஸ் ஆயிரும். ஸோ இதுக்கு வந்து க்ளூ அப்ளை பண்ணணும்னு அவசியமே இல்லை. அதே மாதிரி நீங்கள் டபுள் சைட் செல்லோ டேப் ஒட்டினீங்களா, அதுக்கு பதிலாக கூட நீங்கள் இந்த மாதிரி ஸ்டாப்லர் யூஸ் பண்ணிக்கலாம். பட் வந்து கொஞ்சம் அப்படியே பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணணும், அந்த மாதிரி பண்ணிங்கன்னா பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து முக்கியமான ஒரு மெத்தட், இந்த மாதிரி ஃபுல்லாக அடித்ததுக்கப்புறம் சைடில் வந்து நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க, அது ரொம்பவே முக்கியம். இல்லைனா அப்படியே வந்து ஒரு மாதிரி டொப்புன்னு அப்படியே தூக்கிட்டு
நிற்கும். ஸோ அதனால் வந்து சைடில் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதை க்ளோஸ் பண்ணுறதுக்கு, பாக்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு இன்னொரு ஒரு OHP ஷீட் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ரோல் பண்ணி பார்த்துக்கிட்டேன். அந்த மாதிரி ரோல் பண்ணுறப்போ கொஞ்சம் இந்த ஷீட் இவ்வளோலாம் நீளமாலாம் நமக்கு தேவைப்படாது. ஏன்னா வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து இது ரெடி பண்ண போகிறோம். அதனால் க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஒரு மூடி விருந்து ரெடி பண்ண போகிறோம். அதனால் குட்டியாக வந்து கட் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அந்த கீழ் இதுக்கு பண்ணோம்ல அதே மாதிரி தான். இப்போது இதுக்கு மேலே வச்சுக்கிறேன். அது வச்சுட்டு கரெக்டான அளவு மெஷர்மெண்ட் பார்த்துக்கிட்டேன். ஏன்னா அப்போ தான் வந்து ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கரெக்டான மெஷர்மெண்ட்டில் இருந்தால் தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ கரெக்டாக நான் அதை வந்து மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கு டபுள் சைட் செல்லோட்டை போட்டோம்ல அதே மாதிரியே இதுக்கும் வந்து நான் ஒட்டிக்க போகிறேன். ஒட்டிட்டு அது அப்படியே வந்து மேலாப்பில் வச்சு ரோல் பண்ணி அந்த இதை வந்து நான் எடுத்துக்க போகிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா டபுள் சைட் செல்லோட்டை போட்டுட்டேன். அந்த ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு பவுச் மாதிரி பண்ணி வச்சுருக்கோம்ல லேமினேஷன் ஷீட்டில், அது மேலே அப்படியே சுற்றிட்டு நம்ம வந்து கரெக்டாக மூடி வந்து ரெடி பண்ணிடலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஸ்டிஃபாக இப்போ வந்து ஒட்டிக்கிறோம். நான் சொன்ன மாதிரி இதுக்கு ஃபேபாண்டு இல்லைனா ஸ்டாப்லர் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு அதுக்கு பண்ண மாதிரியே தான் மூடிக்கும் வந்து நம்ம பண்ண போகிறோம். ஸ்டாப்லர் பின் போட்டு அப்படியே வந்து ஃபினிஷ் பண்ணிக்க போகிறோம். ஒரு பர்ஃபெக்டான ஜிப்பும் வெல்க்ரோவும் இல்லாத ஒரு பவுச் வந்து நமக்கு சூப்பராக ரெடி ஆயிரும். ஃபைனல் லுக் பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா லேமினேஷன் ஷீட் பண்ணியிருக்கனால வாட்டர் ப்ரூஃபாகவும் இருக்கும், நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அவ்வளோதான், பவுச் வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இப்படியே யூஸ் பண்ணோம் அப்படின்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து டெக்ரேஷன் பண்ண போகிறேன். ஃபஸ்ட் அந்த ஸ்டாப்லரை வந்து கையில் ஒட்டாமல் இருக்கணுங்கிறதுக்காக டேப்பு, டிசைனர் டேப் இருக்குல்ல, அதை ஒட்டிட்டேன். நீங்கள் வந்து நார்மல் செல்லோ டேப் கூட ஒட்டிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து டெக்ரேஷனுக்காக பார்பி ஸ்டிக்கர் இருக்குல்ல அதை வந்து ஒட்டிக்கிறேன். எல்லா சைடும் அப்படியே மேலே கீழே அந்த சைட்லாம் வந்து ஒட்டிட்டேன், இருந்த ஸ்டிக்கர் ஃபுல்லாக பார்பி. ஓகே, இன்னும் அப்படியே இந்த பவுச் வந்து ஸ்டைலிஷ் ஆக்குறதுக்காக செயின் வந்து எடுத்துட்டு அதுக்குள்ளே பீட்ஸ் வந்து கோர்த்துட்டு அந்த பவுச் இருக்குல்ல அந்த மேல் சைடு வந்து ஹோல்ஸ் போட்டு அப்படியே வந்து இதை ஃபிட் பண்ணிக்க போகிறேன். இன்னுமே பார்க்குறதுக்கு கொஞ்சம் வந்து ஸ்டைலாக இருக்க மாதிரி இருக்கும் அந்த பவுச் பார்க்குறதுக்கு. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா பீட்ஸை வந்து அந்த செயினில் கோர்த்துட்டேன். இப்போ இதை வந்து மேலே லைட்டாக அந்த லேமினேஷன் ஷீட்டில் வந்து லைட்டாக வந்து ஏதாவது வச்சு ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. ஹோல்ஸ் போட்டு லைட்டாக ஓரத்தில் போட்டுட்டு அந்த ஜம்ப் ரிங்ஸை வந்து எடுத்து மாட்டி விட்டுக்கோங்க. அந்த செயின் எடுத்து மாட்டினோன்னா இன்னுமே பார்க்குறதுக்கு பவுச் அழகாக இருக்கும். ஓகே, அவ்வளோதான். இப்போ இந்த பவுச்சில் வந்து உங்களுக்கு திங்ஸ் எல்லாம் வச்சு காட்டுறேன். சொல்லப்போனால் நம்ம பண்ண ரெண்டு பவுச்சோட இந்த பவுச் வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி நிறையா திங்ஸ் வந்து கேரி பண்ணிக்கிறலாம். பார்க்குறதுக்கு லுக்காகவும் இருக்கும், நல்லா சேஃபாகவும் இருக்கும். ஓகே, அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது கூட இன்னும் கொஞ்சம் ஒரு திங்ஸ் ஆட் பண்ண போகிறேன். அதாவது அந்த செயின் மாட்டியிருக்கோம்ல, அந்த செயின் மாட்டுறதுல இந்த கிளிட்டர் செட்டில் பார்த்திங்கன்னா குட்டி குட்டி பாட்டில்லாம் இருக்கும்ல, அந்த பாட்டில் வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சு. இதை வந்து இதையும் மாட்டி விட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜம்ப் ரிங்ஸை கோர்த்துட்டு அந்த பாட்டிலில் கோர்த்துட்டு அதையும் மாட்டி விட்டேன். இன்னுமே பார்க்குறதுக்கு லுக்காக இருக்குது பாருங்கள். ஓகே, அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் கேட்டனால தான் போட்டிருக்கேன். கண்டிப்பாக வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஃபேவரேட்டான பவுச் பார்த்திங்கன்னா இந்த பார்பி பவுச் தான். அப்படியே பார்க்குறதுக்கு கொஞ்சம் ரியலாக இருக்க மாதிரியே இருந்துச்சு. உங்களுக்கு வந்து இந்த மாதிரி லேமினேஷன் ஷீட் கிடச்சா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இன்னும் வந்து நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வந்து தீபாவளி கிராஃப்ட் வந்து போடுறேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்னுமே நிறைய ஐடியாஸ் இருக்குது வெல்க்ரோ ஜிப் யூஸ் பண்ணாமல், அது வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, அதே மாதிரி இந்த பவுச்சில் எந்த பவுச் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். ஜிப் வெல்க்ரோ யூஸ் பண்ணியும் உங்களுக்கு வந்து பவுச் போடுறேன், நிறையா ஸ்கூல் கிராஃப்ட்டும் போடுறேன். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.